எப்பவுமே ஒரு இருட் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு முன் செல்லடாவோட கதையை ஆரம்பிப்போம். இன்றைக்கி என்னடா டென் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் போரூர் ஒரு கிரவுண்டில் வந்து உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறோன்னா இது அந்த மாதிரியான கதை. தான் வாழ்நாளில் ரொம்ப அதிகமான நேரத்தை கிரவுண்டில் செலவழித்த ஒருத்தரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் இன் முன் செல்லடா. நான் உங்கள் கலை. இவருக்கு எப்படி அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ த மோஸ்ட் ஃபெரோசியஸ் கிரிக்கெட்டர், த மோஸ்ட் பேஷனேட்டட், அன்டிசிப்ளின்டு, ரூட் பிஹேவியர், கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட்டர், இன்னும் நிறைய அடைமொழிகள் இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப ஃபேமஸான அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஃப்ரான்ஸ் அவருக்கு கொடுத்த அடைமொழி தான் கிங் கோலி. இன்றைக்கி அவரோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்குமே அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பிரிட்டி மச் ஓப்பன் டு எவ்ரி ஒன். அவரோட லவ் லைஃப்லேருந்து பர்சனல் லைஃப்லேருந்து குழந்தை பிறந்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கதைகளில் யாருக்கும் தெரியாத நிறைய அவரோட பர்சனல் பக்கங்களில் அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை சொல்ல போகிறோம். சாதாரணமாக ஒரு டெல்லி பையன், பெருசாக எந்த டேலண்ட்டும் நாட் பார்ன் வித் வெரி வெரி பிக் டேலண்ட் லைக் லோஹித் சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னை எப்படி கிங் கோலியாக மேலே வந்தார், கோலி கிங் கோலியாக மாறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த அன்டோல்ட் ஸ்டோரி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கோலியோட கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் எந்த வயசுலேருந்து கிரிக்கெட் விளாட ஆரம்பித்தார், ப்ரொஃபஷ்னலாக எங்கே போய் ஜாயின் பண்ணார், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவருக்கு 9 வயசு, 1998வது வருஷம். இந்தியாவுக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு சூப்பரான இயர்னு சொல்லலாம். ஏன்னா கொக்கோ கோலா கப் 1998வது வருஷம், ஷார்ஜாவில் சச்சின் ஒரு ருத்ரதாண்டவம் ஆடியிருப்பார், டெசர்ட் ஸ்டோம்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பில் எல்லாருமே சச்சின் தான் ஃபேவரட் எல்லாத்துக்குமே அப்படின்னு இன்னும் ஆணித்தரமாக நிரூபித்த அந்த வருஷம் எல்லாருமே கிரிக்கெட் மேலே அவ்வளோ வெறியாக இருந்தாங்க. அப்போது ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தன்னோட நண்பன் வாசன் அப்படின்றவரோட சேர்ந்து வெஸ்ட் டெல்லி கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப சென்னைக்கே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்துட்டு அந்த கிளப்பில் என்ரோல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது அவர் வயசு வாரியாக ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கும்போது 9 வயசு பையன் ஜூனியர்ஸ் கூட நிற்காமல் போய் சீனியர்ஸ் கூட, நானும் சீனியர்ஸ் கூட தான் போய் விளாடுவேன் அப்படின்னு போய் நின்றுருக்காப்புல. யாரான்னு பார்த்தா கோலி. நல்ல சப்பி சீக்ஸ், டிம்பிள் ஸ்கின், சுச்சு புச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் போய் நின்றுருக்காப்புல. அவரை பிடிச்சி கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து ஜூனியர் லெவலில் ஆட விட்டுருக்காங்க. பெருசாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கோலி வந்து விளாடும்போது எல்லாத்துமே நார்மலாக ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சும்மா அப்படி தான் விளாண்டுருக்காரு. ஆனால் ஒரு லாங்கிலிருந்து ஒரு த்ரோ ஒன்று நடிச்சிருக்காருங்க, புல்லட் மாதிரி கரெக்டாக கீப்பருக்கு வந்து கையில் விழுந்திருக்கு. அந்த நிமிஷம் ராஜ்குமார் உணர்ந்திருக்காரு, இந்த பையன் சம்திங் ஸ்பெஷல், என்னமோ இருக்குது இந்த வன்ட்ட. அங்கேருந்து அதுவும் 9 வயசு பையனால் இவ்வளோ தூரம் அடிக்க முடியுதுன்னா இப்போ வேறு மாதிரி ஆள், இவன் மேலே நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அந்த ஒரு த்ரோ நிரூபிச்சிருக்கு ராஜ்குமாருக்கு. கிரிக்கெட்டிங் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னாலே அது மும்பை தான். மும்பையிலேருந்து தான் பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்னா சச்சின் தான். அதுவும் கிரிக்கெட்டில் எல்லா கிரவுண்ட்லேயுமே ப்ரொஃபஷ்னலாக கிரிக்கெட் விளாட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த க்ளவுஸ்லாம் போட்டு, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக க்ளவுஸ்லாம் போட்டு பேட்லாம் பண்ணி சின்ன வயசுலேருந்தே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்துட்டு கிரிக்கெட்டை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைடாக எடுத்துப்பாங்க. தான் டீம்லேருந்து ஒருத்தர் ஸ்டேட்டுக்கு ஆடினாலோ இல்லை வந்துட்டு நேஷனல் டீமில் போய் விளாண்டாலோ ப்ரைடாக எடுத்துப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இன்னொரு இடம் வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட்டில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா டெல்லியை சொல்லலாம். காரணம் பிஷன் சிங் பேடி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த நிறைய பேர், ஷேவாக், கம்பீர், இப்போ கோலி, இதுக்கப்புறம் வர்றதுனா யஸ் தல் இப்போது U19 கேப்டன். ஸோ இவங்கெல்லாம் தான் காரணம் கிரிக்கெட்டை வந்துட்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக டெல்லியில் கொண்டு வந்ததுக்கு. அப்போது இந்த பையன் கோலி வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டார் இல்லைங்களா, அந்த கிரிக்கெட்டிங் கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டெய்லியும் காலையில் கிளப் ப்ராக்டிஸ்க்கு வந்துருவாப்பில், எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்துருவாப்பில், அதுக்கப்புறம் வம்படியாக பிடிச்சி வீட்டுக்கு கிளப்பி விடணும். எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாப்பிலையும் கிரௌண்ட்லேயே தான் கிடப்பாப்பில. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டான், அவனு பேட் எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர், நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டுட்டு இருப்பான். அப்படியே விட்டாலும் அந்த மற்றவங்க விளையாடுறாங்கன்னா அங்கே போய் பவுல் எடுத்து போட்டுட்டு இருப்பான். சீனியர் மேட்சஸ்க்கு போய் சப்ஸ்டியூட்டாக தான் நிற்கிறேன் சொல்லிட்டு உயிர் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்தூசியஸ்டான பிளேயர் வந்துட்டு கோலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜ்குமார் அவரோட கோச் சொல்லியிருக்காரு. சாதாரணமாக ஒரு கிளப் டீமுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனுக்குள்ளே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பிளேயிங் லெவனுக்குள்ளே வரது கஷ்டம். கோலி கிளப்பில் ஜாயின் பண்ணி 10வது நாள் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்துட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு. இப்போ எவ்வளோ டேலண்ட், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு, எவ்வளோ டேலண்டடாக இருந்திருப்பாருன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மேட்சில் ஒரு பால் வருது, நல்ல ரைசிங் பால், நல்ல ஃபேஸ் பாலை லெக் சைட் ஃப்ளிக் பண்ணியிருக்காப்புல, சரியான சிக்ஸு.
அதை பார்த்துட்டு கோச்சுக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ ஈஸியாக அவன் ஃப்ளிக் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே அவரோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய லோக்கல் சர்க்கியூட்டில் கோலி கோலி கோலின்ற பேர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. 12 வயசுலேயே அவர் பயங்கரமான ஃபேமஸான பிளேயர் ஆகிட்டார். ஊர் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, டெல்லி சர்க்கியூட் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது U14 செலெக்ஷன், இவர் வந்துட்டு கண்டிப்பாக டீமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் டெல்லியில் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுங்க, நெப்போட்டிசம் இருக்கும், செலெக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமே, அவ்வளோ ஈஸியாக டீமில் இடம் கிடச்சிடாது. அந்த செலெக்ஷன் கமிட்டி அந்த மீட்டிங் வந்துட்டு U14 வந்துட்டு கிட்டத்தட்ட மிட் நைட் வரைக்கும் போயிருக்கு. Night 2 o'clock ஒரு கால் வருது கோச்சுக்கு, யாருன்னா கோலி பண்ணுறாரு, பத்ரான்றவருக்கு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்காரு. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் செலக்ட் ஆகிட்டேன் U14 அப்படின்னு சொன்னேன். நெப்போட்டிசமும் வேறு சில காரணங்கள் காரணமாகவும் U14 இவர் செலக்ட் ஆகலை. அப்போ அவருக்கு வயசு 12 தான். அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடுது கோலிக்கு, அப்படியே டெவாஸ்டேட் ஆகிடுறாரு. ராஜ்குமார் அவர் திருப்பி தேத்தி, இல்லை கண்டிப்பாக நீ அடுத்த மேட்ச்சில் அடுத்த வருஷம் நம்ம போராடலாம், உனக்கு 12 தானே ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் தேத்துறாரு. சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் செலக்டர்ஸால் கூட அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி U14 செலக்ட் ஆகிறார் விராட் கோலி. ஸோ கோலி எடுத்தோன்னே கோலி ஆகிடலங்க. இன்றைக்கி வந்துட்டு அவர்கிட்ட டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஆன் டிரைவ் ஆகட்டும், ஸ்ட்ரைட் டிரைவ் ஆகட்டும், லாங் டிரைவ் ஆகட்டும், லாங் ஒன்னாக இருக்கட்டும், அவர் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபேவரட் ஆகிறது ஸ்ட்ரைட் டிரைவும் ஃப்ளிக் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்துட்டு தான் கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஃபிட்னஸுங்கிறது அவரோட பார்ட் ஆஃப் ரெஜியூமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதை வந்துட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபிட்னஸ் மேலே பயங்கர வெறியான ஒரு ஆள். ஒரு U14 மேட்ச்சை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பத்ரா அப்படிங்கிறவர். அந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச், ஏன்னா ஒரு ஸ்பார்க்லிங் செஞ்சுரியை நாங்கள் ஃபிட்னஸ் பண்ணோம். ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க. பிகாஸ் ஹி வாஸ் ஃபியர்லெஸ், ஹி வாஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் மோர் தென் ஹிஸ் டெக்னிக், ஹிஸ் ஆட்டிடியூட். அவன் ஃபியர்லெஸ்ஸாக இருந்ததும் அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவ்வளோ ஃபியர்லெஸ்ஸாக ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. கோலிக்கு சின்ன வயசில் எல்லாத்து மேலே எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி இருந்ததுனால் எல்லாத்து மேலேயும் கவனம் போச்சு. ஏன், அவர் டென்னிஸ் கூட விளையாடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். கோச்சு அவரை பிடிச்சி கண்டுடுச்சு, டென்னிஸ் கோர்ட் பக்கம் உன்னை பார்த்தேன் குன்றுவன் சொல்லுறதுனால தான் திருப்பி அவர் ஃபோக்கஸை கிரிக்கெட்டுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாகவே கிரிக்கெட் மேலே வச்சதுக்கு ஒரு முக்கியமான பங்கு கோச் ராஜ்குமாருக்கும் சேரும். ஸோ பின்னாடி ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன். ஒரு லோக்கல் மேட்ச், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோலி வந்துட்டு, ஸோ அந்த வருஷம் அவர் U14 செலக்ட் ஆகலன்னு சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டார். அப்போது அவர் சொல்லுவாங்க, அவரை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான ஷை டைப்பு சின்ன வயசில் கோலி அப்படின்றாங்க. இப்போ இருக்க இப்போ எவ்வளோ கோபமான ஆள், எவ்வளோ இன்வால்வ்டான பிளேயர்னு தெரியும். ஆனால் அப்போவுமே கிரவுண்டுகள் வந்துட்டு பயங்கர இன்வால்வோட இருப்பாராம். ஒன்று பேட்டிங்கு, இல்லை ஃபீல்டிங்கு, இல்லை பவுலிங்கு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். பால் எடுத்து தொடச்சி கொடுக்குறதுலையாவது அவர் அவ்வளோ இன்வால்வாக இருப்பார். கிரிக்கெட் தான் அவருக்கு உயிருங்கிறது, அந்த ஆட்டிடியூட் வச்சே தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க டேலண்ட்டுக்காகவும் விட்னஸ் வேறு ஒரு விஷயம் டெக்னிக்காகவும் நோட் பண்ணால் இவர் இன்வால்மெண்ட்டுக்காக நோட் பண்ணியிருக்காங்க. கோச்சஸும் சரி, அடுத்த பிளேயர்ஸும் சரி, அவர் கவனிக்காத ஆளே இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, பிச்சுக்குள்ளே அவர் பண்ணுற சேஷ்டைகள் அப்படியாக இருக்கும். சின்ன வயசில் அவர் கூட பழங்குவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணப்பட்டது அவரோட டேலண்ட்டுக்காகவும் அவரோட பேட்டிங்காகவும் இல்லை, இன்வால்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பார், சும்மா துரு துரு துருன்னு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி பஞ்சாப் அந்த U14 சர்க்கியூட்டில் பஞ்சாப் வந்துட்டு டீம் வந்துட்டு எல்லாருமே பயப்படுவாங்க நார்த்தன் சர்க்கியூட்டில். காரணம்னா உள்ளே வந்தோடனே மற்றவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி வச்சுங்களேன், பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாய்க்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு கிரவுண்டில், ஓகேங்களா. ஸோ பஞ்சாப் டீம் வந்துட்டு பயங்கர அபியூசிவான டீமு, பயங்கரமாக வெர்பல் அப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறத விட கிரவுண்டில் அவங்ககிட்ட மென்டல் கூல்னஸ் இழக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலி அப்போயே கிட்டத்தட்ட 146 நின்று ஸ்டாண்ட் பண்ணி 47 அடிச்சிருக்காப்புல. அந்த வெர்பல் அப்யூஸை பற்றி கண்டுக்காமல் அடுத்த வருஷம் சப்சிக்வெண்ட் இயரில் அவங்கள சந்திக்கும் போது 100 அடிச்சிருக்காப்புல, செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. பஞ்சாப் கூட இந்த மோஸ்ட் ஃபியரிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற டீம் கூட செஞ்சுரி அடித்து கலக்கியிருக்காப்புல நம்ம கோலி. அவருக்கு ஒரு நிக்னேம் இருக்குங்க, சிக்கு. சிக்குன்னு அந்த சப்போர்ட்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிக்னேம் வச்சு தான் கோலி எல்லாருமே கூப்பிடுவாங்க. என்னடா அது, ரொம்ப ஃபெரோசியஸான கிரிக்கெட்டர், பயங்கர இன்வால்வ்டான கிரிக்கெட்டர், அவருக்கு போய் சிக்குன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்டர் இருக்குது. ஒரு தடவை கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல சலூன் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு பயங்கரமாக முடி வெட்டிட்டு ஒரு புது ஹேர்ஸ்டைலாம் வச்சுட்டு போயிட்டு, எப்படி இருக்கேன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காரு சீனியர் பிளேயர்ஸ்கிட்ட. பார்த்துட்டு யூ லுக் லைக் சிக்கு மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்குன்னா அந்த சப்போட்டா மாதிரி இருக்கடா அப்படின்ட்டு, நல்லா சப்பியாக வேறு இருப்பாப்லல்ல. ஸோ அந்த நேம் அப்படியே ஸ்டக் ஆகி அப்போ இருந்து அவங்கள சிக்கு சிக்குன்னே எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலிக்கு அது பெரிய விஷயமாகவே தெரில,
அவருக்கு என்னதான் ஃபெரோஷியஸாக இருந்தாலும் பயங்கர கோபமாக ஆக்ரோஷமாக இருந்தாலும் அது எல்லாமே ஆன் த ஃபீல்டு தாங்க. என்றைக்குமே சீனியர் பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல கோலி மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, கோச்சுக்கு மரியாதை கொடுக்குறதுல கோலி மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் எல்லாருமே கோலியை பற்றி அந்த அண்டர் சர்க்கியூட்டில், அதாவது சின்ன வயசில் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் அவங்க சொல்கிற விஷயங்கள். இப்போவும் டைம் கிடச்சா அவர் டெல்லி லோக்கல் மேட்சஸ்க்கு போய் ஸ்டேடியமில் வந்து எல்லாத்துக்கும் சேர் பண்ணிகிட்டு இருப்பாப்பில், இவ்வளோ இன்டர்நேஷ்னல் பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் அதை பண்ணுவாப்பில், அதை பண்ண தவறுனதே இல்லை கோலி அப்படின்னு அவர் கோச் ராஜ்குமார் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காருங்க. கோலி அண்டர் 19 டோர்னமெண்ட்டில் எப்படி செலக்ட் ஆனார், அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் 2-3 டூர்லாம் போயிருக்காரு. எப்போவுமே இப்போ ரொம்ப ஃபேமஸுங்க அண்டர் 19, அப்போ கொஞ்சம் கம்மி தான். அந்த வேர்ல்டு கப் கோலாலம்பூரில் நடந்துச்சு அந்த வேர்ல்டு கப். அதுக்கு முன்னாடி அவர் போன டூரில் அவர் எப்படியெல்லாம் விளாண்டுருக்காரு, அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு பின்னாடி இருந்த சைக்காலஜி என்ன, அவருக்கு யாரெல்லாம் உதவுனாங்க, அதுக்கப்புறம் சின்ன பையனாக இருந்த கோலி பெரிய மனுஷனாக மாறுறதுக்கு நடந்த அவர் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான அந்த சம்பவம் என்ன. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த எபிசோடு வர வரைக்கும் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸின் முன்சிலடா, நான் உங்கள் கலை.